இது nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆஃபீஸில் ஆடிட் இயரெண்ட் ஆடிட் நடக்கிறதுனால என்னால் கடந்த சில நாட்களாக ஆடியோ எதுவும் போட முடியல. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். கடந்த ஆடியோவில் வந்து நம்ம நினைவை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி மறதியும் அது ஏற்படுவதற்கான காரணங்கள், அது மட்டும் இல்லாமல் மறத்தல் குறித்த கோட்பாடுகள், மறத்தல் வளைவு, பிறகு நினைவை நம்ம எப்படி மேம்படுத்துறது, இது போன்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். இந்த ஆடியோ மூலமாக நம்ம சைக்காலஜியில் 5th யூனிட்டை முடிக்க போகிறோம். நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிற 5வது பகுதியை வந்து முடிக்கிறோம். படப்பகுதிக்குள்ளே போகலாம். மறதியும் அது ஏற்படுவதற்கான காரணம். நம்ம எதுக்காக மறக்கிறோம்? ஒரு விஷயத்தை நம்ம வந்து படிக்கிறோம், பாடத்தை படிக்கிறோம், இல்லை ஒரு நிகழ்ச்சியை பற்றி நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். ஆனால் அது ஃபுல்லாக நம்மளுடைய மனசில் இருக்கிறது கிடையாது. அப்படியே நம்ம மனசில் தேக்கி வச்சுக்கிட்டாலும் நமக்கு தேவைப்படும் போது அதை நம்மளால் ரீகால் பண்ண முடியல. இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்ற ஒன்று நினைவில் தங்காததுக்கு இந்த மறதி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நினைவும் மறதியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல. ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம மனசில் பதிய வைக்கிறோன்னா அது மறந்து விட்டது இல்லைனா மறக்காமல் இருக்குது அப்படின்னு நம்மளால் சுலபத்தில் சொல்ல முடியாது. அது நம்ம ஞாபகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயமே நம்மளால் கணிக்க முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ இல்லைனா ரெண்டு மூணு நாள் கழித்து அது திருப்பி நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ அதை நம்ம மறக்கலன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி பரீட்சைக்கு நம்ம ஏதாவது படித்தோன்னா தேர்வாறையில் நமக்கு அது ஞாபகம் வர்றதில்ல, வேற எப்பயாவது அதை திருப்பி நம்மளால் ரீகால் பண்ண முடியுது. குழந்தை பருவத்தில் நமக்கு நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை வந்து பல வருஷங்கள் கழித்து கூட நம்மளால் ரீகால் பண்ண முடியுது. இந்த நினைவிருத்தல் அப்படின்ற சொல் வந்து மூன்று நிலையில் நடைபெறுது. ஒன்று கற்றல், அதாவது நினைவுக்காக விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணுறது. அடுத்தது இருத்தி வைத்தல், ரிட்டென்ஷன். அதுக்கடுத்து வெளிக்கொணர்தல், ரீகால் பண்ணுறது. இதுதான். இதில் ஏதாச்சும் ஒரு பகுதி பாதிப்படையும் போது நமக்கு மறத்தல் நடக்குது. இந்த கற்கிற விஷயம் எல்லாமே நம்ம எதிர்கால தேவைக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு திருப்பி ரீகால் பண்ணும்போது அது நமக்கு நினைவுக்கு வரணும். அப்போ தான் இது வந்து ஒரு சரியான நினைவு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. இந்த விஷயத்தை வந்து ஒருவேளை நம்ம மறக்கிறோம் அப்படின்னா அந்த கால இடைவெளி, இன்னைக்கு படித்த ஒரு விஷயத்த ரெண்டு நாளுக்குள்ள மறந்துடுறோம் அப்படின்னா இந்த கால இடைவெளியை வந்து நம்ம ரிட்டென்ஷன் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறோம். அது நமக்கு ஞாபகம் இருந்து வருது, திருப்பி ரெண்டு நாள் கழித்து நம்மளால் அதை சொல்ல முடியுதுன்னா அந்த அளவுக்கு நமக்கு மீட்டுக்கொணரக்கூடிய பீரியட் நமக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சோதனை ஆய்வில் வந்து மறத்தலுக்கு இரண்டு காரணங்களை வந்து குறிப்பிடுறாங்க. அந்த ரெண்டு காரணங்களுக்கு 6 கோட்பாடுகளை நம்மளால் கொண்டு வர முடியுது. அறிவியல் அறிஞர்கள் வந்து 6 கோட்பாடுகளை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இந்த மறத்தலில் இருக்கக்கூடிய இரண்டு மூல வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதைதல், அதாவது உடைஞ்சு போகிறது. அதுக்கடுத்து குறுக்கீடு, அது நமக்கு குறுக்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மறக்கிறதுக்கு வந்து நிற்குது. இந்த சிதைதல் மூலமாக என்ன ஆகுதுன்னா நம்ம மனதில் நிறுத்தி வைக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகுது. குறுக்கீடுகளால் வந்து மனதில் நிறுத்தி வைக்கக்கூடிய விஷயம் வந்து அழியறதில்ல, பட்டு அது நமக்கு வந்து நம்மளால் ரீகால் பண்ண முடியல. இப்போது சிதைந்து போகுது அப்படின்னா நம்ம முழுசாக மறந்துட்டோன்னு அர்த்தம். ஆனால் குறுக்கீடு அப்படின்ட்டு ஒன்று வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் அது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுது, பட் ஆனால் நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் அதை பெற முடியல. இதுக்கு வந்து குறுக்கீடுன்ற அர்த்தம். இந்த இரண்டு வகைகளுக்கு கீழே வரக்கூடிய மறத்தல் கோட்பாடுகள், அந்த தியரிஸை நம்ம பார்க்கலாம். முதல் கோட்பாடு பார்த்தீங்கன்னா, பயன்படாததன் விளைவாக அழிதல், அதாவது டிகே த்ரூ டிஸ்யூஸ். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணாமலே இருந்தால் துருப்பிடிச்சு போயிடும் இல்லையா. ஒரு இரும்பு பொருளையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளையோ நம்ம தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது துருப்பிடிச்சு போயிடுது, இல்லைனா வீணாக போயிடுது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய நினைவும். நம்ம கற்ற ஒரு செயலையோ இல்லை ஒரு பாடத்தையோ வந்து நம்ம நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் போகும்போது அது அழிஞ்சு விடுது, நம்ம மனசை விட்டு அது போயிடுது. இந்த மாதிரி மறதி ஏற்படாமல் இருக்க படித்த பாடத்தை வந்து நம்ம படித்த அடுத்த கணமே ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணும்போது நம்ம மனதை விட்டு அது அகழ்வதில்லை. இந்த ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாட புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சின்ன வயசில் நம்ம சைக்கிள் ஓட்டி கற்றுக்குறோம், ஆனால் பல வருஷங்கள் கழித்து நம்ம திருப்பி சைக்கிள் ஓட்ட முயற்சி செய்யும்போது, அதாவது சைக்கிளே ஓட்டாமல் பல வருஷங்கள் கழித்து நம்ம சைக்கிள் ஓட்ட முயற்சி செய்யும்போது நம்மளால் அவ்வளோ சுலபத்தில் ஓட்ட முடியறதில்லை. கொஞ்சம் நேரமோ இல்லை சில மணி துளிகளோ நம்ம பயிற்சி செய்த பிறகு தான் நம்மளால் ஒழுங்காக ஓட்ட முடியுது. இந்த பயன்படாததன் விளைவு கோட்பாடில் சில டிராபேக்ஸும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணாமல் இருந்தால் மறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஒரே நேரத்தில் நம்ம ரெண்டு விஷயத்தை கற்றுக்குறோம், ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடுறோம், ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்குது. இதில் ரெண்டு விஷயத்தையுமே நம்ம பயன்படுத்தாமல் இருந்தாலும்
ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு மறக்குது, ஒரு விஷயம் நமக்கு மறக்கிறது இல்லை. அப்போ ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தாமல் இருந்தால் ரெண்டுமே தான் மறந்து போகணும் இல்லையா? ஆனால் ஒன்று மட்டும் நம்ம மறந்து போகிறோம். அதில் எடுத்துக்காட்டு ரொம்ப ஜோயிலாக சொல்லியிருக்காங்க, என்னென்னா நம்ம வந்து கொடுத்த கடனையும் வாங்கின கடனையும் நினைவில் வச்சுக்கிறோம். கொடுத்த கடன் நமக்கு ஞாபகத்துக்கு வருது, ஆனால் வாங்கின கடன் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதில்லை. ரொம்ப நாள் கழித்து யோசிச்சா ரெண்டுமே தான் மறந்து போகணும், ஆனால் ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம மறக்கிறோம். அப்போ இந்த கேள்விக்கு விடை கூற முடியாததால் இந்த பயன்படாததன் விளைவாக அழிதல் கோட்பாடு வந்து முழுமையாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி வைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. அடுத்தது குறுக்கீட்டு கோட்பாடு, தியரி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். இதில் ரெண்டு வகை அப்படி ஒன்று சொல்கிறாங்க. ஒன்று வந்து முன்னோக்க தடை, அடுத்தது பின்னோக்க தடை. நம்ம மறதிக்கான காரணங்களை ரெண்டு வகை பார்த்தோம். ஒன்று சிதைதல், இன்னொன்று வந்து குறுக்கீடு. அதில் ஒரு பாடத்தை வந்து நம்ம ஏற்கனவே படிக்கிறோம், படித்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து புதிதாக ஒரு பாடத்தை வந்து படிக்கிறோம். அப்போ ஏற்கனவே படித்த பாடம் புதிதாக கற்கக்கூடிய பாடத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு தடையாக இருக்குது. அப்போ முன்னாடியே ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம், அது பின்னாடி பண்ணுறதுக்கு தடையாக இருக்கும்போது இதை வந்து முன்னோக்க தடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்பெல் மற்றும் அண்டர்வுட் என்ற இரண்டு சைக்காலஜிஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. ரெண்டு குழுவை ஏற்படுத்துகிறாங்க, ஒன்று வந்து கண்ட்ரோல்டு குரூப்பு, இன்னொன்று வந்து எக்ஸ்பெரிமெண்ட் குரூப். இவங்க என்ன செய்கிறாங்க, கண்ட்ரோல்டு குரூப்பு மூணு பங்காக பிரிச்சுக்கிறாங்க. அதில் கண்ட்ரோல்டு குரூப்புக்கு வந்து முதல் பங்கில் எந்த பயிற்சியும் கொடுக்கல, அவங்களுக்கு ஓய்வு கொடுக்குறாங்க. ரெண்டாவது குரூப்புக்கு வந்து ஒரு பட்டியல் ஏ, ஒரு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அவங்கள படிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பேட்சுக்கு போகிறாங்க. அப்போ வந்து முதல் குழுக்கு வந்து பட்டியல் பி கொடுக்குறாங்க, இரண்டாம் குழுக்கும் பட்டியல் பி கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா முதல் குழு வந்து ஒரு பட்டியலை மட்டும்தான் படிக்கிறாங்க, இரண்டாவது குழு பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டியலை படிக்கிறாங்க, ஏவையும் படிக்கிறாங்க பியையும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூன்றாம் பாகத்தில் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ வந்து ஒரே ஒரு பட்டியலை படித்த கட்டுப்படுத்தப்பட்ட குழு வந்து நிறைய விஷயங்களை சரியாக சொல்கிறாங்க. இரண்டாவது குழு பார்த்திங்கன்னா அவங்க முதல்ல படித்த விஷயம் வந்து அவங்களுக்கு தடையாக இருக்குது, ரெண்டாவது விஷயத்த அவங்களால ஃபுல்லாக ரீகால் பண்ண முடியல. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே படித்த பட்டியல் வந்து அவங்களுக்கு குறுக்கீடாக இருக்குது. அடுத்தது பின்னோக்க தடைக்கும் அதே மாதிரியே டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த தடவை வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில் வந்து ரெண்டு குரூப்புக்குமே பட்டியலையே கொடுக்குறாங்க, ரெண்டாவது வந்து முதல் குரூப்புக்கு ஓய்வும் அதுக்கு அடுத்த குரூப்புக்கு பட்டியல் பியும் கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட் பி கொடுக்குறாங்க. இப்போது மூன்றாம் பாகத்தில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு பட்டியலை படித்த கட்டுப்படுத்தப்பட்ட குழு வந்து பட்டியல் ஏழில் உள்ள சொற்களை அதிகமாக ரீகால் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முதல்ல படித்ததை வந்து ரெண்டாவது படிக்கிறதன் மூலமாக மறந்துடுறாங்க. முதல் பட்டியலை வந்து இந்த சோதனை குழு வந்து மறந்துடுறாங்க. இதுக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து முன்னாடி நடந்த விஷயத்துக்கு தடையாக இருக்குது. இதற்கு பேர் பின்னோக்க தடை, ரிட்ரோஆக்டிவ் இன்ஹிபிஷன். அடுத்ததாக வந்து நம்ம வெளிக்கொணர்தலில் ஏற்படும் தடங்கள் பற்றி பார்ப்போம். நிறைய நேரம் நம்மளுடைய நெருங்கிய நண்பரோட பேரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்குரிய பதில் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் உடனடியாக நம்ம நினைவுக்கு அது வர்றது கிடையாது. அதாவது நம்ம வந்து இந்த வாய் வரைக்கும் வந்துருச்சு, அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல அப்படின்ற அளவுக்கு இருக்கும். டிப் ஆஃப் டங் அப்படின்னு சொல்லுவாங்க, நுனி நாக்கு வர ஒரு விஷயம் வந்துருச்சு, அதை அதுக்கு மேலே வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கும் போது அதில் இருந்த சில குறிப்புகள், சில விஷயங்களை நம்ம நினைவு கூறும்போது அது நினைவுக்கு வராமல் இருக்கிறது தான் இது வந்து முக்கியமான காரணம். சூழ்நிலை, நம்ம கற்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டும் மாறும்போது உடனடியாக இது வந்து நினைவுக்கு வர்றதில்லை. இத்தகைய மரத்தில் வந்து நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம். இது வந்து கற்றவற்றை நம்ம வந்து மனதிலிருந்து இழக்கிறதுனால ஏற்படுறது கிடையாது. இந்த விஷயம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் அதை நம்மளால் வெளிக்கொணர முடியல. நம்ம நினைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாததுக்கு தான் இது வந்து காரணம். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ட்ரபிள் மாதிரி தான். இதுக்கு நிறைய விஷயம் காரணமாக இருக்குது. பயம், பதற்றம், அதே மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கிறது, ஸ்டேஜ் ஃபியர், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளை வந்து அந்த நினைவை நோக்கி செல்றதுக்கு தற்காலிகமாக தடங்களை ஏற்படுத்துது. இந்த மாதிரி விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிச்சிருப்பான், ஆனால் அவனுக்கு வந்து எக்ஸாம் ஃபியர்னால எக்ஸாம் ஹால்குள்ளே வந்தபோது அவனுக்கு பல விஷயங்கள் வந்து மறந்துடுது. அப்போ அவன் இந்த மாதிரி ஒரு சவாலை எதிர்கொள்கிறான். இதை தான் நம்ம வந்து ரிட்ரீவல் ஃபெயிலியர் தியரி, வெளிக்கொணர்தலில் ஏற்படும் தடங்கள்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து மறக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கத்தின் அடிப்படையில் அமைந்த மறதி, மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங். நம்ம எந்த ஒரு விஷயத்தை மறக்க விரும்புகிறோமோ அவற்றை நம்ம எளிதில் மறந்துடுறோம். உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டின் தந்தையான சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து சொல்கிறாரு, ஒருவரது மனதை வருத்தக்கூடிய அல்லது அவமானப்பட்ட அனுபவங்கள் போன்ற விஷயங்களை வந்து அவரது மனதின் அடித்தளத்திலிருந்து
அழுத்தி வைக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை நான் திருப்பி நினைவுக்கு கொண்டு வர விரும்பலை அப்படின்னு சொல்லி அழுத்தும்போது அந்த விஷயம் வந்து அவருடைய உள்மனது இல்லைன்னா ஆழ்மனதுக்கு தள்ளப்படுது. அப்போ வந்து அந்த விஷயத்தை அவங்க நிரந்தரமாகவே மறக்கக்கூடிய ஒரு இயல்பு ஏற்படுது. எனவே இது வந்து மீண்டும் அவரது நினைவுக்கு வருவது கிடையாது. இதை தான் வந்து ஊக்கம் அல்லது ஆர்வம் காரணமாக ஏற்படும் மறதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இத்தகைய மறதி வந்து ஒருவர் விருப்பத்தின் அடிப்படையில் அமைகிறது. இதனால் அந்த மறதி வந்து தன்னால் நடந்ததாக சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மோட்டிவேட்டட் விஷயந்தான். ஒரு சில மோசமான நிகழ்வுகளை நம்ம கண்ணுக்கு எதிரே பார்க்கும்போது ஒரு பிரம்ம பிரிச்ச மாதிரி ஆயிடுறோம். நம்மளால் பேச முடியறதில்ல, பேசக்கூடிய ஒரு திறனையே இழந்து விடுறோம். ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த பேசும் திறன் வந்து திரும்பி நடந்தாலும் அந்த சம்பவத்தை வந்து நம்ம திருப்பி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்க மாட்டோம். இதுதான் வந்து தேர்ந்தெடுத்த மறதி, அதாவது செலக்டிவ் அம்னீஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் தியரி, திடப்படுத்துதல் அல்லது நிலைத்தல் கோட்பாடு. இது மறத்தலுக்கான ஒரு நவீன கோட்பாடு தான். இதன் அடிப்படையில் என்னன்னா கற்றலில் இல்லைன்னா நம்மளுடைய அனுபவங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம மூளையில் ஒரு மென்படிவங்களாக நிலைத்து நிற்குது. அந்த நிலைத்து நிற்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுது. அந்த கால அவகாசம் முடிவதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மென்படிவங்களை வந்து கலைக்க நேர்ந்தா இந்த மாதிரி ஒரு மறத்தல் நிகழ்கிறது. எனவே படித்த ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி படித்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே ரிவைஸ் பண்ணி பார்த்துடணும். அப்படி ரிவைஸ் பண்ணி பார்க்காத பட்சத்தில் இந்த மாதிரியான மறத்தலுக்கு ஆளாக நேருது. இந்த விஷயத்துக்கு பல நேரம் நம்ம ஏற்கனவே பார்த்த பின்னோக்கு தடை வந்து காரணமாக இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம இப்போ படிக்கிறோம், கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்ம அதை ரிவைஸ் பண்ணுறது கிடையாது. அதை பண்ணாமலே அடுத்த சாப்டருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா முதல்ல படித்தது நமக்கு மறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதற்கு காரணம் நம்ம அடுத்ததாக படிக்கக்கூடிய பாடங்களினால் ஏற்படக்கூடிய பின்னோக்கு தடை. அடுத்ததாக நம்ம மறத்தல் பற்றிய வளைகோடு பற்றி பார்ப்போம். இந்த மறத்தல் இந்த மாதிரி சூழ்நிலையில் எவ்வளோ வேகமாக நடக்குது, அது நம்ம கற்ற விஷயத்தை முழுசாகவே எப்போவுமே மறந்துடுறோமா, இல்லைனா கொஞ்சம் நேரத்துக்கோ இல்லை கொஞ்சம் நாளைக்கோ கொஞ்சம் வருஷத்துக்கோ அது ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படின்றது தான் இந்த மறத்தல் வளைகோடு சொல்லுது. இந்த மறத்தல் வளைகோடு அப்படின்றது கற்றல் நிகழ்ந்த பின் காலம் செல்ல செல்ல மறத்தலின் அளவு விகிதம் எவ்விதம் உள்ளது என்பதை அளவிடக்கூடிய ஒரு ஆய்வினால் விளைந்தது தான் இந்த மறத்தல் வளைவு. ரொம்ப நாளைக்கு இந்த மறத்தல் வளைவுன்றது நீண்டகால நினைவுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம ஷார்ட் பீரியடுக்காக ஞாபகம் வச்சுக்கிறோம், ஒரு ஃபோன் நம்பர் ரிமெம்பர் பண்ணுறோம், இல்லைனா ஒரு சின்ன ஒரு வரிகளையோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நினைவுக்கு வச்சுக்கிறோம்னா இது வந்து பொருந்தாது. நீண்டகால பயன்பாட்டிற்காக நம்ம கற்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டுமே இந்த மறத்தல் வளைகோடு பொருந்தும். இது கற்கக்கூடிய விஷயத்துக்கு ஏற்ப மாறுபடுது. அதாவது பொருளற்ற ஒரு விஷயம், அவசியமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோன்னா இந்த மறத்தல் விகிதம் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு விஷயத்தை உணர்ந்து, பொருளை உணர்ந்து நம்ம கற்கிறோம், ஒரு கதையை படிக்கிறோம் இல்லை ஒரு செய்யுளை படிக்கிறோம் அப்படின்னா இந்த மறத்தல் விகிதம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம அர்த்தத்தை புரிஞ்சு படிக்கிறதுனால இது மனதில் ரொம்ப ஆழமாக பதியுது. ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா இந்த மறத்தல் வளைகோடு விதியின்படி எஃபிங்காஸ் அப்படின்ற ஒரு ஆய்வாளர் தான் இந்த மறத்தல் வளைகோடை வடிவமைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோன்னா கற்று முடித்த ஒரு மணி நேரத்திலேயே 50% விஷயத்தை நம்ம வந்து மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. 8 மணி நேரத்தில் 2/3 நம்ம மறந்துடுறோம். 1 வாரத்தில் 5/4 நம்ம மறந்துடுறோம். அதாவது 80% விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இந்த மாதிரி கல்லூரி வகுப்புலையோ இல்லை பள்ளி வகுப்புலையோ நம்ம படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை 40 நிமிடங்களோ இல்லைன்னா 1 மணி நேரம் கழித்து நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளால் 50% விஷயத்தை மட்டும்தான் நினைவு கூற முடியுது. எனவே பகுதி விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்குது, 20% இல்லை 25% நமக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதனால் இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா நம்ம கற்கக்கூடிய விஷயத்தை நம்ம முழுசாக மறந்து போகிறது கிடையாது, ஒரு பகுதி அளவு தான் மறக்கிறோம். இந்த மறத்தல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பாட வகுப்பு பாடப்பிரிவில் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த பாடம் வந்து நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஊக்கத்தை நம்ம ஏற்படுத்தும் போது அவர்கள் ஆழ்ந்து கவனிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பாடப்பகுதி அவர்களுடைய மனதில் நெடுங்காலம் நிலைத்திருக்கும். அதே மாதிரி இந்த மறத்தல் வளைவு மூலமாக ஏற்படக்கூடிய இந்த மறதி என்பது 50% பதிலாக ஒரு குறைந்த அளவே அவர்கள் மறக்க நேரிடும். எனவே இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். அதனால் நம்ம பாடப்பகுதியை தொடங்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பாடப்பகுதியை ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நினைவை வந்து மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் அப்படின்னா நம்ம கற்பதற்கான பயனே அந்த இடத்துல இல்லை. அதனால் மாணவர்களுக்கு நம்ம கற்பிக்கக்கூடிய விஷயத்தை அவர்களுக்கு எவ்வாறு
நினைவில் இருத்தி வைப்பது, அந்த நினைவில் இருக்கிற மாதிரி நம்ம எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்ப்போம். முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன். எப்போவுமே பாடத்தை நடத்துறதுக்கு முன்னாடி அதுக்குரிய மோட்டிவேஷனை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தினா தான் அவங்க அட்டன்டிவாக கிளாஸில் இருப்பாங்க. அதுக்கடுத்து மீனிங்ஃபுல்லாக நடத்துறது. இந்த பொருள் உணர்ந்து கற்கக்கூடிய இந்த விஷயம் எப்போவுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய மனதில் நீண்ட நெடுகாலம் நினைவில் இருக்கும். இதில் எதை கற்பதற்கு அப்படின்றதுக்கு SQ3R அப்படின்ற ஒரு முறையை அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அதாவது சர்வே, குவஷனிங், ரிசைட், ரிப்பீட் அண்ட் ரிவ்யூ. SQRRR இதுதான் இந்த முறை. அதாவது சர்வே, அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எதுக்காக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம நோட்டம் விடணும், அதாவது மேற்பார்வையோடு பார்க்கறது. அதுக்கடுத்து இதை ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சனை நம்ம எழுப்பணும். அப்போ தான் அதை கற்றுக்கக்கூடிய ஆர்வம் நமக்குள்ளே வரும். அதுக்கடுத்து ரிசைட்டிங், வாய் விட்டு பொதுவாக படிக்கிறது. அதாவது இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் பாடப்பகுதி எடுக்கும்போது ஒவ்வொரு மாணவரையும் வரிசையாக எழுந்து ஒவ்வொரு பேராகிராஃப் நம்ம படிக்க சொல்லுவோம். அதுக்கடுத்து ரிப்பீட், பல முறை திருப்பி சொல்கிறது. அதுக்கடுத்து மீள் பார்வை, ரிவ்யூ பண்ணுறது, டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா, அதுதான் ரிவ்யூ பண்ணுறது. நான்காவது முறை அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, கற்கும்போது ஒப்பித்தல் அல்லது மனனம் செய்தல் சுய மதிப்பீட்டுக்கு வழிகோளுகிறது. இதுக்காக தான் நம்மளுடைய பாடப்பகுதியில் மனப்பாட பகுதி அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. இது என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம மனதில் ஆழ்ந்து நிலைத்து நிற்பதற்கான ஒரு வழியை வந்து இது உண்டாக்குது. இந்த மனனம் செய்யும் விதம் வர்றதுனால அவங்க அந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த முறையை வந்து அவங்க எப்படி சரியான வகையில் கையாளுறது அப்படின்னு கற்றுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வகை பார்த்திங்கன்னா, இடைவெளி விட்டு சிறுக சிறுக கற்றல், கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கற்கிறது. அதுக்கடுத்து திரும்ப திரும்ப கற்கிறது. ஒரு விஷயத்தை மீண்டும் ஒரு லெசனை ஒரு தடவை படிச்சிடறோம், திருப்பி மறுபடியும் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து வச்சு அதை ரிப்பீட் பண்ணுறது, இந்த மாதிரி. அதுக்கடுத்தது கற்பவற்றை ஏற்கனவே கற்றவற்றோடு தொடர்பு படுத்தி கற்றல். இந்த விஷயம் நம்ம பல தடவை ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அது என்னென்னா, எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட அதை தொடர்பு படுத்துறது. இது வந்து டீடெயில் லெசன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸ்கீமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் அதில் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்கீமா என்னென்னா, மாணவர்கள் வந்து ஒரு விஷயத்தை படிக்கும்போது அவங்க மனசில் ஏற்கனவே ஒரு உருவத்தை உண்டாக்கி வச்சுருப்பாங்க. அது கூட நம்ம அதற்கு இணையான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க அதை அந்த ஸ்கீமாவோடு இணைச்சிக்கிறாங்க. இதுதான் ஏற்கனவே மனதில் உள்ளவற்றோடு தொடர்பு படுத்தி கற்றல். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா, கற்கும் பொருட்களுக்கு இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதற்கு இணையான வார்த்தைகளை உருவாக்குறது. அதுக்கு தான் இப்போ வானவில் இருக்கக்கூடிய வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுக்கு வந்து விப்கியார் அப்படின்ற ஒரு நியூமோனிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த நினைவு சூத்திரங்களை யூஸ் பண்ணும்போது மாணவர்கள் அதன் வாயிலாக அந்த விஷயங்களை நினைவில் வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து பல் புலன் வழி கற்றல். இதை வந்து நம்ம டீச்சிங் எய்ட்ஸுன்னு அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். மல்டி சென்சரி லேர்னிங், ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாடல் மூலமாகவோ இல்லை ஒரு வீடியோ மூலமாகவோ இல்லை இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க இந்த ஆடியோ மூலமாகவோ நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த விஷயம் ரொம்ப எளிதில் மனதில் பதியறதோடு அதில் வந்து மரத்தல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கடுத்து கற்றல் நிகழும்போது அப்பப்போ சோதித்தறிதல், டெஸ்ட் வச்சு பார்க்குறது, ரிவ்யூ பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் பயிற்சி முடிஞ்ச பிறகு ஓய்வெடுக்க சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கறதோட நம்ம இன்புட் கொடுத்த விஷயங்கள் வந்து மூளையில் நிரந்தரமாக பதிய விடுறதுக்கான ஒரு கால இடைவெளியை நம்ம கொடுக்குறோம். அதுக்கடுத்து முன்னோக்கு தடையும் பின்னோக்கு தடையும் ஏற்படாத வண்ணம் படிக்கும்போது இந்த மாதிரி பாட விஷயங்களை எளிதில் நம்ம சீர்படுத்தி கொள்ள முடியும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஏற்கனவே கற்ற விஷயத்தை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு புது விஷயத்துக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அதை சொல்லிக் கொடுக்கறது. அதே மாதிரி புது விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது பழைய விஷயம் மறந்துடாத வகையிலையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரே பாடத்தை தொடர்ந்து படிக்காமல் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் படிக்கலாம், அப்புறம் அடுத்த செஷனில் வந்து இங்கிலீஷ் படிக்கலாம், அதுக்கடுத்து மேக்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அவங்க மறக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி. அதுக்கடுத்து கற்கும் செய்திகளை முறைப்படுத்தி சீரமைப்பதன் மூலம் அந்த செய்திகளை நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்க முடியும். அதனால் அந்த செய்திகளை வந்து நம்ம முறைப்படுத்தல் அல்லைன்னா நினைவில் உயர்த்திக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம சீர்படுத்தி சொல்லும்போது அது அவர்களுடைய மனதில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும். எனவே இதோடு நம்ம சைக்காலஜியில் 5வது யூனிட்டை முடிச்சிட்டோம். நாளைக்கு ஒரு புதிய பாடப்பகுதியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இனி வரும் எமது
அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்க்குகள் மூலம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம்.